அண்மை செய்தி கர்மா அடிப்படையிலான தீர்ப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கர்மா அடிப்படையிலான தீர்ப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவலர் பணியிட மாற்றத்திற்கு கர்மா அடிப்படையில் வழங்கிய உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவலர் பணியிட மாற்றத்திற்கு கர்மா அடிப்படையில் வழங்கிய உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்ம அடிப்படையிலான தீர்ப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி. அசோக் சக்கரவர்த்தி வணக்கம். இந்த கர்ம அடிப்படையிலான தீர்ப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சௌந்தர்யா. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் மதுரை காவல்துறையில் முதல்நிலை காவலராக பணியிட்டுள்ளார். இவர் பணியின் போது உரிய விடுப்பு கேட்காமல் விடுப்பு எடுத்துக் கொள்வது மற்றும் பணியின் கவனக்குறைவாக செய்து கொள்வது போன்ற காரணத்தால் 18 முறை தண்டிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதால் மதுரை மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவலர் முருகன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த தனி நீதிபதி திருமதி கர்மாவில் கொள்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் மனுதாரருக்கு இந்த நீதிமன்றம் நிவாரணம் வழங்க முனைகிறது. அதாவது கர்மாவின் கொள்கைகளில் சங்கீத கர்மா, முழு கர்மா, பிராத்திர கர்மா கர்மாவின் பகுதி என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த பிராத்திர கர்மா கர்மாவின் பகுதிக்கு மட்டுமே தண்டனை விதிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் முதல்நிலை காவலர் பல தண்டனைகளை அனுபவித்தார் என கூறி பணியிட மாற்றம் செய்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் மகேஷ் பாபு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் காவலர் பணி இடமாற்றம் என்பது துறை ரீதியான நடவடிக்கை, அதில் கர்மா அடிப்படையில் தனி நீதிபதி உத்தரவு வழங்கியுள்ளார், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, மேலும் இந்த பதவியில் இந்த இடத்திற்கு மாற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட முடியாது, எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் காவலரின் பணியிட மாற்றம் குறித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தனர். சௌந்தர்யா, கர்ம அடிப்படையிலான தீர்ப்பிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதியின் தீர்ப்பிற்கு தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விவரங்களுக்கு நன்றி அசோக். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.